அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் நம்முடைய பக்கத்தில் ஒளி வடிவமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி இந்த பதிவில் பார்ப்போம் வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தாலும் மரத்திலிருந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் இழப்பு இழப்புதான் மழைத்துளியில் எறும்பு மூழ்கினாலும் கடலுக்குள் கப்பல் மூழ்கினாலும் வலி வழிதான் அதனதன் நிலையில் அவரவர் துயரம் பெரியதுதான் துன்பத்தில் சிறுசு பெருசு என்பதெல்லாம் இடம்பொருள் ஏவல் குறித்த ஒப்பீடுகளில்லாமல் வேறென்ன அழகம்மாளின் இழப்பால் பேயத்தேவர் நினைத்தார் தன் பொழப்பில் பாதி போய்விட்டதாக காணாவிளக்கில் விளக்கில் இறங்கி தன் உடல் பாரத்தின் பெரும்பாகத்தை வண்டிநாயக்கரின் தோளில் போட்டு வத்திப்போன உசுரும் தொங்கிப்போன தேகமுமாக மனைவியின் புனம் பார்க்க போய்க் கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் கண்ணுக்கு காடு தெரியவில்லை காட்டாமனுக்கு வேலி தெரியவில்லை காற்றின் உடுக்கைக்கு பேயாடும் கருவேல மரங்கள் தெரியவில்லை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஆடோட்டும் சிறுமிகள் யாரும் எதுவும் தெரியவில்லை அவர் கண்ணீர் மூடிய கண்களுக்கு கள்ளிக்காட்டு சீவாத்திகள் மட்டும் அழகம்மா அழகம்மா என்று கதறுவதாக மட்டும் கேட்டது ஓர் இரண்டு மைல் தூரத்தில்தான் செத்து கிடக்கிறது அவரோடு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஓடித் தேய்ந்தவளின் உடம்பு தன் வாழ்வில் எந்த நிலையிலும் உடைந்து போகாத பேயத்தேவர் பறந்து கொண்டே ஒரு பறவைப்பாறையில் இட்ட முட்டையாய் நொறுங்கிப்போனார் கட்டிப்போன குரலில் நாயக்கரின் காதோரம் கேட்டார் நாயக்கரையா இதத்தான் விதிங்கிறாங்களோ எத மகள வழியனுப்ப சேர்த்து வச்ச காசை ஆத்தாள வழியனுப்ப செலவாகுதே அத குலுங்கி எழுத பேயத்தேவரை இன்னும் கொஞ்சம் இருக்கு இடுக்கிக் கொண்டார் நாயக்கர் அந்த இடுக்கல் ரொம்ப தேவைப்பட்டது பேயத்தேவருக்கு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இன்னும் ரெண்டு வருஷம் கிடப்பான்னு நினைச்சனே ஈன சிரிக்கு ஏச்சுக்கிட்டு போயிட்டாலே நாயக்கரின் கழுத்தில் விழுந்தது பிசுபிசுத்த பேயத்தேவர் கண்ணீர் வயதாக கண்ணீரும் முத்தி போய் கெட்டிப்பட்டு விடுமோ கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையா நினைவில் கடைசி இழை மனசுக்குள் ஊசலாடும் காலம் வரை மறக்கக்கூடிய சம்பவங்களா ஜோடி மாட்டில் ஒரு மாடு செத்துப்போக இன்னொரு மாடு வாங்கி உழுவதற்குள் ஈரம் போய்விடுமே என்று ஒடிஞ்சு உட்கார்ந்த போது ஏ ஆம்பல ஒத்த மாட்டோட இந்த தொத்த மாட்டை பூட்டி உழுக வேண்டியதானே என்று மேற்காலை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாட்டின் தேவையையும் பூர்த்தி செய்த மனுஷியல்லவா அவள் மாறிவரும் சமூகத்தில் மன என்பது ஆனால் கிட்டும் சௌகரியங்களை பெண்ணும் பெண்ணால் கிட்டும் சௌகரியங்களை ஆணும் சட்டப்படி திருடிக்கொள்ளும் கொள்ளும் சம்பிரதாயமாக இருக்கிறது கள்ளிக்காட்டு கலாச்சாரத்தில் அப்படியில்லை ஈரச்சாக்கும் இத்த சேலையும் அரைப்படி சோளமும் அவத்த கஞ்சியுமே அன்றாடங்களாகிவிட்ட ஒரு வரட்டு வாழ்க்கைக்கு வாக்கப்பட்டு வருகிற ஒரு பொம்பள திருடிக் கொள்வதற்கு சௌகரியங்கள் ஏதும் இல்லாததால் பாடுகளை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லாமல் கொல்லாமல் அழகம்மாளை பெண் பார்க்கப் போனபோது போது அவள் இல்லை வாங்க பொன்ன காற்றே பொடிநடையா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போனார் பொன்னோட சீயா ஏதோ சோட்டுக்கார வீட்டில் சொட்டாங்கல்லு விளையாடி கொண்டிருக்கிறாள் என்பது மாதிரி இந்தா இந்தா என்று மூன்று மைல் நடத்தி கொண்டு போய் முனியாங்கோவில் கரட்டடியில் ஆடுமைத்து கொண்டிருந்த ரெண்டு மூன்று சிறுமிகளில் ஒருத்தியை காட்டி அந்தா கோவப்பழ நிறத்தில் சிவீர்ண துணி கட்டி தூக்குச்சட்டியோட ஒத்த கொம்ப மாட்ட விரட்டி ஓடுறாளே அவதான் அழகம்மா என்று அடையாளம் காட்டினார் சியான் அவள் முதல் சேலை கட்டியதே கல்யாணத்துக்கு தான் அதுவும் இடுப்பை விட்டு வழுக்காமல் இருக்க கண்ணுக்கு தெரியாமல் கத்தாழை நார் கட்டிவிட்டார்களாம் கடைசி வரைக்குமே செவக்கி கட்ட தெரியாது அவளுக்கு கொசவத்துக்கு சுருட்டி சுருட்டி சேலை மொத்தமும் செலவழித்துவிட்டு கெண்டைக்கால் மறைக்க துணி இல்லாமல் எப்போதும் பத்தும் பத்தாமல் நிற்பாள் அவள் கடைசி வரை சேலை கட்ட தெரியாத அந்த செல்ல பெண்டாட்டி கோடி சேலை கேட்டு செத்து கிடக்கிறாள் ரெண்டு மைல் தூரத்தில் எதை மறக்க நாயக்கரே எதை நினைக்க நான் கால்ல கட்டி வந்து கிடந்தப்ப பண்டிதமெல்லாம் பார்த்து பார்த்து பலன் இல்லாமல் போக நாக்குல சூடமேத்தி முத்தாளம்மன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்தாலே அது ஆயுசு பரியந்தம் மறக்குமா விளையாட்டா வீடு கட்டணும் நாயக்கரையா அண்ணன் தம்பி உறவில்ல மாமா மச்சான் ஜெயில்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஆள் இல்ல அவ்வளவு நானுமா வீடு கட்டணும் நான் தான் கொத்தனாரு தான் சித்தாளு அவ மண்ணை மிதிச்சு மிதிச்சு குழைச்சி கொடுப்பா நான் வாங்கி வைப்பேன் ஒரு நாப்பொழுதுக்கும் அவ மண்ணு மிதிச்சு பொழுது பொழுதுசாய பாதத்துல தண்ணி ஊத்தி பார்த்தா கால் மிஞ்சிய காணோம் அங்க தேடுறா இங்க தேடுறா மசங்கன பிறகு மண்ணை கிண்டுறா கிடைக்கலையே சரி விட்றி ஏதோ மங்கம்மா ராணி மாங்காமலையா காணாம போச்சு குழைச்சி மண்ணில் கலந்து சுவர்ல போய் சொருகிருச்சு ஓ மிஞ்சியும் சேர்ந்ததால சுவர் கெட்டி சுவரா போச்சுடி கேணச்சிருக்கின்னு சிரி சிரிச்சேன் என்று சொல்லை முழுசாய் முடிக்க தெரியாமல் முக்கி முக்கி அழுதார் பேயத்தேவர் மழைநீரில் சுவர் கரைந்தால் மண்ணுக்குள் போன மிஞ்சி ஒரு நாள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் மண்ணுக்குள் போனால் அழகம்மாள் தெரிவாளா வீட்டுக்கு மண் குழைத்த மாதரசி இதோ ஒன்னரை மைல் தூரத்தில் உசிரில்லாமல் கிடக்கிறாள் அதை இதை நினைச்சி ஆவி குறையாதிக தேவரே பொறப்புன்னு இருந்தா போய்த்தான் ஆகணும் தங்கச்சி முன்னுக்கு போயிருச்சு நாம பின்னுக்கு போறோம் அவ்வளவுதான் நாயக்கரின் ஆறுதலையும் தாண்டி தாரை தாரையாய் வடிந்த பேயத்தேவரின் கண்ணீர் மீசையில் முட்டி தேங்கியது தளர்ந்து போன ஒரு சிங்கம் வயதான யானையின் துதிக்கை பற்றி நடப்பது மாதிரி நடந்து கொண்டிருந்தார்கள் தேவரும் நாயக்கரும் கள்ளிக்காடு கடந்து நெடுந்தூரம் விழுந்தது பேயத்தேவரின் நீராடிய பார்வை அதோ தெரியுதே அந்த கம்பங்காடுதான் தான் அங்கு ஒரு நாள் அவருக்கும் அழகம்மாவுக்கும் நேர்ந்த அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா இல்லை நினைக்கத்தான் முடியுமா கல்யாணமாகி ஏழெட்டு வருஷம் இருக்கும் ஏதோ உப்புக்கள் பெறாத ஒரு விஷயம் அழகம்மாளுக்கும் அவருக்கும் பிட்டு கொண்டது மூணு வருஷமாய் ஒருவருக்கொருவர் முகங்கொடுத்து பேசவில்லை சோறு தண்ணி உண்டு சொல்லாடலில்லை குடும்பம் உண்டு தாம்பத்தியம் இல்லை இப்படி இருக்கையில் இருவரும் ஒரு நாள் கருத்தறுக்க போனார்கள் கம்பங்காட்டுக்கு சுட்டெரிக்கும் சித்திரை மாசம் கண்ணுக்கெட்டிய மட்டும் மனித அடையாளமே இல்லை கழுகு பருந்து காடைகளும் கூட வெயில் தாழட்டும் என்று வெளியே வராமல் இருந்தன தட்டைச்சிட்டுகள் மட்டும் கலவி கத்து கத்தி கொண்டிருந்தன பேயத்தேவருக்கு அப்போது இளந்தாரி வயசு மனுஷப்பய உடம்புதானே மூணு வருஷமாய் பொத்தி பொத்தி வைத்த ஆசை பொத்துக்கொண்டது கம்பங்காட்டுக்குள் வளைய வளைய வந்து கடைசியில் அவளை வளைத்து பிடித்த உள்ளங்கையில் வைத்து கம்பங்கதிர் கசக்குவது போல் கட்டியணைத்த போது அவள் லேசாய் முணுமுணுத்தாலே தவிர முகஞ்சொழிக்கவில்லை வராத சாமி இன்னைக்காவது வந்ததே என்று வசதி செய்து கொடுத்தால் கம்மந்தட்டைகள் காவலுக்கு நிற்க அது நடந்து கொண்டிருந்த போதுதான் அதுவும் நிகழ்ந்தது எங்கிருந்துதான் மூக்கு வேர்த்ததோ ஒரு கட்டுவிரியன் பாம்புக்கு முனைந்து கொண்டிருந்த பேயத்தேவரின் முதுகுக்கு பின்னால் அது தலை தூக்க களவித்தவம் களைந்துவிடக்கூடாதென்று கூடாதென்று அவருக்கே தெரியாமல் கட்டுவிரியனின் கழுத்தை அவள் இருக்கி பிடிக்க காரியம் முடிஞ்சு மூச்சு வாங்கி கிடந்தவரை உதறி எறிந்து கை சுற்றிய பாம்பையும் தலை சுற்றி எரிந்தாளே யாத்தே பிடாரி வம்சமடி தாயே என்று மூணு வருஷத்துக்கு பிறகு முதல் வார்த்தை பேசினார் பேயத்தேவர் கம்பங்காடு அழிந்து போயிற்று கட்டுவிரியன் செத்து போயிற்று நினைவு அழியுமா மனசு சாகுமா தன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கூட இருந்தவள் வரப்போகிற தன் சாவுக்கு மட்டும் கூட வராமல் செத்து கிடக்கிறாள் ஒரு தூரத்தில் அப்போதுதான் ஊர் ஊருக்கு எழவு சொல்ல கொண்டிருந்த மாதாரி தொத்தன் தொங்கித் துவண்டு வரும் பேயத்தேவரை கண்டு எப்பே நான் என்னத்த சொல்லுவேன் ஆத்தா எழவு சொல்லவோ நான் உசுரோட இருக்கனே என்றான் அழுக்கு துண்டை வாயில் வைத்து அடைத்து கொண்டு போடா போய் பொழுதோட சொல்றா என்றார் பேயத்தேவர் கண்ணீர் போல் உடைந்த வார்த்தைகளால் பங்குனி திருவிழா முடிஞ்சு தூக்குச்சட்டி கணக்க அதிரசம் போட்டு எனக்கு அனுப்பி வைக்குமே தங்கச்சி பாசமான கழுத இனிமே ஆண்டுக்கொரு பங்குனி மாசம் வரும் அதிர்சம் வருமா நாயக்கரும் ஒரு பெருமூச்சு விட்டார் இடக்கையின் கைத்தடியை வழக்கைக்கு மாற்றிக்கொண்டே சொட்டையன் தன் பங்குக்கு கிழவியின் பெருமை பேசினான் எங்க ஆத்தாளுக்கு முழுச்சட்டியில கஞ்சி இருந்தா மூடி வைக்க தெரியாதையா ஊராளுகளை கூப்பிட்டு ஊட்டி அனுப்பும் அவளுக்கா மூடி வைக்க தெரியாது பேயத்தேவர் மனசுக்குள் இன்னொரு நினைவு குலவி கூடு கட்டியது அவள் சொன்ன பக்குவம் கேட்டு கோழி குழம்பு வச்சிடலாம் ஆனா மீன் குழம்பு அவதாய வைக்கணும் மீன் வாங்கியாந்து கொடுத்தா உடனே உரசிட மாட்டா மீனை கவலை தூக்கி பாப்பா உள்ள ரத்த பசை தான் நல்ல மீனும்பா இல்லாட்டி செத்த கழுதைக்கு சிங்காரம் எதுக்குன்னு தூக்கி போட்டுருவா ஒத்த மீன்ல குழம்பு வச்சாலும் வந்தது போனதெல்லாம் தின்னது போக யாருக்கும் தெரியாம ஒரு கை சாரெடுத்து உரியல வச்சிருவா மறுநாள் காலையில இந்தாம்பலை உனக்குத்தான் சொல்லி உரி குழம்பு எடுத்து ஊத்துவா அதில் பாருங்க நாயக்கரையா அவ ஒழிச்சு வச்ச குழம்புலையும் ஒரு துண்டு கிடக்கும் குழம்பு வச்ச பிறகும் கூட மீன் குட்டிக்கிட்டு போடுமா இடக்கையில் மூக்கை சரேரென்று சிந்தி சாலையில் எரிந்துவிட்டு பெண்டாட்டி மட்டும் செத்து போகலையா இன்னைக்கோட என் நாக்கும் செத்து போச்சு என்றார் பேயத்தேவர் வீட்டுக்கு வேலைக்காரியாய் வந்த தெய்வம் செத்து கிடக்கிறது இதோ இன்னும் அரைமையில் தூரத்தில் வண்டிப்பாதை முடிந்து சிலீரென்று தெரிந்தது செம்மன் பாதை அங்கிருந்து கள்ளிப்பட்டி அரை மைல்தான் உள்வயிறு பதற ஆரம்பித்தது ஊர் நெருங்க நெருங்க நாம் பொழைச்ச பொழப்பு அங்கே செத்து கிடக்கும் அந்த கல்லங்கபடமில்லாத கண்ணு மூடி கிடக்கும் ஆக்கி போட்ட கையை ஆடாம கிடக்கும் அழகம்மாவின் கையை நினைத்ததும் பொங்கி வந்த கண்ணீர் பொசுக்கென்று கொட்டியது கல்யாணமான புதுசு பச்சை குத்தும் குரத்தி ஒருத்தி கள்ளிப்பட்டிக்கு வந்தா பாம்பு படம் தேல் படம்னு ஊர் பொம்பளைக குணத்துக்கு தகுந்தபடி குத்திக்கிட்டாளுக இவளுக்கும் பச்சை குத்த ஆசை கூப்பிட்டா குரத்திய எனக்கு படங்கடம்லாம் கடமெலாம் வேணாம்டியாத்தா என் ஆம்பளை பேர பச்சை குத்துன்னு கேட்டிருக்கா அகத்திக்கீரை இலையை அமியில வச்சு அரைச்சி அதை மெல்லிசான துணியில் பரப்பி திரியாக்கி அதை விளக்கு தீயில வாட்டி எடுத்து ஒரு கருகல் வாசனை வந்தவுடனே அதில் புகையில சாறு செங்கொட்டை பால் சாயஞ்சேத்த மைத்தண்ணி தையல் ஊசிய கையில வச்சுக்கிட்டே கேட்டிருக்கா உன் புருஷன் பேர் என்ன அதான் வேப்ப மரத்துல வந்து ஆடுமேன்னு இருக்கா விலங்கல வந்தவளுக்கு சுடுகாட்டுல ஆடுமேன்னு சொல்லி பார்த்துருக்கா புரியல குரத்திக்கு கடைசியில முடிஞ்ச தலையை அவுத்து போட்டு ஆடி காட்டியிருக்கா ஓ பேயான்னு கேட்டிருக்கா குரத்தி ஆமா ஆமா அதோட தேவரை சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்கா பேய் தேவர் ரெண்டையும் சேர்த்து பேய்த்தேவருன்னு எழுதிட்டு போயிட்டா அந்த பேரு குத்தனை கையத்தானையா அவ தலைக்கு வச்சு படுப்பா ஊர் எல்லையை மிதித்த போது கால் நடுங்கியது பேயத்தேவருக்கு உடம்பையும் நெஞ்சையும் கொஞ்சம் விரைப்பாக்கி கொண்டார் அழகம்மா இறந்ததற்கான அடையாளம் எதுவும் ஊர் எல்லையில் தெரியவில்லை முள்முருங்கை மரத்தில் கத்திக் கொண்டிருந்தது காக்கை வழக்கம்போல் வாசல் உரலில் சோளம் இடித்து கொண்டிருந்தால் இருளாயி கிழவி ஆசாரில் ஆடமடிக்க மாடு திமிராமல் மூக்கனாங்கயிறு பிடித்து குத்த வைத்திருந்தான் கிருக்குராசு மத்தியானமும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் வைக்கப்படாத அந்த பொழுதில் பேயத்தேவர் வீட்டு வாசலில் மட்டும் பத்து பன்னிரண்டு தலைகள் தெரிந்தன பேயத்தேவர் வந்துவிட்டார் என்ற வாசனை தெரிந்ததும் எப்பே ஆத்தா நம்மளை விட்டு போயிட்டாப்பே என்று செல்லத்தாய் கதறிய கதறல் ஊரின் சப்த நாடியை ஒடுக்கியது அவள் அலறல் கேட்டு தூக்கி வைக்க ஆளில்லாத ஒன்பது நாள் குழந்தை அதன் சக்திக்கேற்ப வீறிட்டது உள்வாசல் நடைத்திண்ணையில் உட்கார்ந்திருந்த மொக்கராசு சிவ்வென்று தவி தெருவுக்கு ஓடி வந்து தாத்தா பாட்டி செத்துப்போச்சு தாத்தா என்று பேயத்தேவரின் கால்களை கட்டிக்கொண்டு கதறினான் விழுந்து கதறி அவனை குனிந்து தூக்கி அவன் மூஞ்சியில் ஒட்டிய தெருமன் தட்டி அவனை அணைத்துக்கொண்டும் பிடிமானமாய் பிடித்துக்கொண்டும் உள்ளீடில்லாத சட்டை ஒன்று நடந்து போவது மாதிரி வீட்டுக்குள் முதல் எட்டு வைத்து செருப்பை நடைவாசலில் விட்டு செத்து கிடக்கும் தன் ஜீவனை தேடி நடந்தார் பேயத்தேவர் தொடர்ந்தார் நாயக்கர் ஓய்ந்திருந்த சுவர்கோழிகள் திடீரென்று மொத்தமாய் கூச்சரிடுவது மாதிரி பேயத்தேவரை கண்டதும் சிதறி கிடந்த பொம்பளைகள் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைத்தார்கள் ஒன்று கூடி கலையெடுத்து வந்தவள் களைத்து தூங்குவது மாதிரி கயிற்றுக்கட்டலில் கிடந்தால் அழகம்மாள் தலைமாட்டில் குனிந்து தலை கோதி நெற்றி தொட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டியா தாயி என்று நொறுங்கி விழுந்து அவர் குலுங்கி அழுத போது பிணத்தோடு சேர்ந்து கயிறு கட்டிலும் ஆடியது ஆத்தா செத்து கிடக்கிறாள் அப்பன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற வேதனையில் எல்லின் முனையளவும் இல்லாமல் கிழமை என் பாகத்தை பிரித்து விடாம பொணத்தை எப்படி தூக்குவான்னு பார்க்கிறேன் என்று தன் அழுச்சாட்டியத்துக்கு ஆதரவாக வெளியே ஆள் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு கல்லிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்